இஎல்பி எஸ்எஸ்எல் டெர்மினேஷன் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸ்ரீராம் உங்களோட ஆன்சர் இருக்கு. கண்டிப்பா அது எஸ்எஸ்எல் டெர்மினேஷன். நீங்க ஹெச்டிடிபிஎஸ்ஸா நீங்க வந்து உங்களோட லோட் பேலன்ஸ்ல வந்து போடுறச்சு, கண்டிப்பா அது வந்து எஸ்எஸ்எல் டெர்மினேஷன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எஸ்எஸ்எல் ஹேண்ட் ஷேக் நடக்கும். ஹேண்ட் ஷேக் நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து சர்வ் ஆகும். எஸ் இஎல்பி எஸ்எஸ்எல் டெர்மினேஷன் வந்து பண்ணும். வண்டர்ஃபுல். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த எஸ்எஸ்எல் பத்தி நம்ம பாக்குறச்சு, கிட்டத்தட்ட நிறைய லெவல்ஸ்ல வந்து நம்ம எஸ்எஸ்எல் சர்டிபிகேட்ஸ் நம்ம அசோசியேட் பண்ணலாம். ஒன்னு வந்து நம்ம கிளவுட் ஃப்ரண்ட் மாதிரி இருக்கிற சர்வீசஸ்ல நம்ம பண்ணலாம். அது தவிர்த்து நம்ம ஏபிஐ கேட்வே பை டிஃபால்ட்டா ஹெச்டிடிபிஎஸ்ல தான் சர்வ் ஆகுது. அது தவிர்த்து நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் லோட் பேலன்சரோ இல்லைனா ஒரு நெட்ஒர்க் லோட் பேலன்சரோ, டிபெண்டிங் அப்பான் த டிராஃபிக், அது டிசிபி லேயர் 4 இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு ஹெச்டிடிபி ஹெச்டிடிபிஎஸ் லேயர் 7 இருக்கட்டும், அந்த லெவல்ல கூட நம்ம எஸ்எஸ்எல் சர்டிபிகேட்ஸ் அசோசியேட் பண்ணலாம். ஸோ அது தவிர்த்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் எண்ட் டு எண்ட் எஸ்எஸ்எல் ஃப்ரம் கிளையண்ட் சைட் டு யோர் அப்ளிகேஷன் சர்வர் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட அப்ளிகேஷன் சர்வர்ல ஓடிட்டு இருக்கிற அந்த வெப் சர்வர், லைக் அது ஒரு அப்பாச்சி வெப் சர்வரா இருக்கட்டும் இல்லைனா ஒரு என்ஜினெக்ஸா இருக்கட்டும், அதை கூட நம்ம வந்து SSL வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். லைக் 443 கூட நம்ம அதையும் சர்வ் பண்ணலாம். ஸோ விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு எண்ட் டு எண்ட் டிராஃபிக் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்எல்ல இருக்கும். பட் இட் டிபெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து லோட் பேலன்சர் லெவல்ல டெர்மினேஷன் வேணும் அப்படின்னா லோட் பேலன்சர் லெவல்ல நீங்க டெர்மினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போற டிராஃபிக் எல்லாமே வித் இன் த AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே. ஸோ அந்த லெவல்ல நீங்க வந்து HTTP கூட நீங்க அந்த டிராஃபிக் அனுப்பலாம். இல்லையா எனக்கு எண்ட் டு எண்ட் வேணும் அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன் சர்வர்ல இன்ஸ்டால் பண்ற வெப் சர்வர் கூட SSL தான் இருக்கணும், HTTPS தான் இருக்கணும். உங்க லோட் பேலன்சரோட லிஸ்னரும் HTTPS தான் இருக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற கிளவுட் ஃப்ரண்டும் HTTPS தான் இருக்கணும், உங்க கிளையன்ட் சைட்ல ரிக்வஸ்ட் பண்ற டொமைன் நேம் வெப்சைட்டும் HTTPS தான் இருக்கணும், சைன்ட் பை அன் ACM சர்டிபிகேட். இந்த லெவல்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட் உங்களுக்கு வந்து ஒரு SSL டெர்மினேஷன் இருக்கலாம். ஸ்ரீராம், எனிதிங் டு ஆட் ஆன் டு திஸ்? இல்ல இல்ல, கரெக்டா. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல்.